वेलकम टू मंसूर चैनल इनकी ना और सूपरान स्वीट रेसिपी वो पड़पर गोधम अलवा वांग अभी पड़ेद पाकल और पेन को नई वो आड पड़ेल नई वो ना उटो ना उन देव मुंद्रिपरप ना अदारे कट पड़ी एड़े नहीं बदाम आड पड़ा उन्मारी वेमो नहीं मारे आड पड़ी मीडियम फ्लेम वे फ्राई पड़ी एड़को पारेंगे कलर वो इंदुक चेजा इतना बउल मेकल इतमी तनिया वो इमेनिंग और कप नड पड़ा ना वो इत कल वो गोधम वो कपड़े वो अलव और कप वो नये वो ना उटो ना उन अरे कपल और कपल गोधम वो एड़े वो पचवास पोंग वे वो ना वो किरी विमारी किरम कटी इलाम सिमल वे किरी विवोड पचवास पोंग वेटा वो अल व नम्ब वरतकल इटेज ना और कपुक वह रेड कपल्क तनी वो ना कुछ तनिया वो वो आड पड़ा आड पड़े इतना किरी विटे अव वो ना कटिया आगाम उ तनी वो नहीं सुड तनी आड पड़ोदा वह पाती अलवा पद वो ना वो नम्बर इलेना वह पाती रोमारी गम्मी आोल ना कुछ तनिया वो नहीं आड पड़ूंग ना मिक्स पड़ी विड़ कटी एम मिक्स पड़ी विड़ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சக்கரை வந்து ஆட் பண்ணிரலாம் நான் வந்து மாவு எடுத்து அதே கப் அளவுல தான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்துக்கேன் இது வந்து நல்லா ஆட் பண்ணிட்டா சக்கரை வந்து நல்லா உருகும் போது லைட்டா உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வரும் அதனால அதை அப்படியே கை விடாம கிளறிட்டுருங்க சக்கரை வந்து உங்களோட விருப்பம்தான் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு அதையும் வந்து இதில ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க பாருங்க நம்மளுடைய அல்வா வந்து நல்லா வந்து அந்த தவால ஒட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம அல்வா செய்யும்போது நல்ல நெய் ஊத்தி செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க அல்வா வந்து எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க ஒரு சூப்பரான கோதுமை மாவு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू